நம்ம எங்க வந்திருக்கோம்னா கைக்குச்சி தமிழனையாவோட கட்டுத்தரைக்குதான் வந்திருக்கோம். அவரை நேத்துல இருந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கோம், இன்னைக்கு வந்திருக்காரு, அதனால அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோம். வணக்கம், என் பேரு தமிழ் செல்வன் கைக்குச்சி. முத முத நீங்க வந்தன காலை எல்லாத்துக்குமே தெரியும், வடத்துல ஸ்டாரு அப்படின்னு. அந்த காலை எங்கயா வாங்கினீங்க? அது முதல்ல வாங்கினேன். அப்படிங்களா? ஆதன கொட்டிட்டோம். ஆதன கொட்டம் எல்லாம் போக்கு மாட்டேன். சரிங்களா? எல்லாருமே போக்கு மாட்டேன். ரொம்ப சரிங்களா? சுத்தமான இப்போ வந்தது. இப்போ வந்தது. ஆ, அதுக்கப்புறம் சுத்தமாட போச்சு எல்லாம். சரிங்களா? எல்லாம் சுத்தமாடாங்க, சுத்தமாடாங்க ஆசைப்படுறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் போக்கு மாட்டேன். ஆ, ரோஜா பூ மலை கட்டி. ஆமா, நல்லா ஸ்டைலா அதெல்லாம் வேகமா போனா அதான் மாட்டு. சரிங்களா? இப்போ அதெல்லாம் இல்லை. சரிங்களா? எல்லாம் எல்லாருமே சுத்தமாடுங்களா? ஆமா, மணப்பாறையில வந்து. மணப்பாறையில? சரிங்களா. இது பாலமேட்டுல பனஞ்சாட்டி அவுத்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னீங்களா? அதுவும் சூரியா. அங்கேதான் 5000 கட்டி அவுத்தேன். அதாவது அன்னைக்கெல்லாம் 10 ரூபா 5 ரூபா அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் 50 ரூபா. சரிங்களா? நீங்க 5000 கட்டி அவுத்தேன். பெரிய விஷயம். மெயினா பாத்தீங்கன்னா முத முத நீங்க வாங்கின காலைங்கயா? அது வந்து கந்தரவட்டை. கந்தரவட்டை போக்கு மாடு. நல்ல மாடு. அது சூர்யா வாங்கலையா இல்ல வேற மாடு? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூர்யாலாம் அதுக்கப்புறம் வாங்க. சரிங்க. இந்த கந்தரவட்டை மாடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூர்யாலாம் வாங்கினது. அதுக்கு பேர் எது இருக்குங்களா? இருக்கு. அந்த கந்தரவட்டை மாடு அதுக்கு பேர் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு பேர்ல இல்லையா? பேர்லாம் இப்ப யாருமே வைக்கிறது இல்ல. இல்ல, இப்பதான் ரீசெண்டா தான் எல்லாம் நடக்குது. இப்ப சமீபமா? ஆமா. சரிங்க. அதுக்கு முன்னாடி பேர்லாம் மாட்டு வைக்கிறது இல்ல. சரிங்க. அது நீங்க எந்த வயசுல இங்க வாங்குவீங்க? ஒரு 25 வயசு இருக்கும். 25 வயசுல? இப்ப 25 வயசுல நீங்க மாடு வாங்கினீங்கன்னு சொல்றீங்க. 25 வயசுல இங்கேயும் நீங்க உங்க சொந்த பணத்துலதான் வாங்கிருப்பீங்க. அப்ப என்ன வேலைங்கயா பாத்தீங்க? என்ன விவசாயம் தான். விவசாயம் தான் எல்லாம். நானும் உங்களைய பார்த்தா நானும் ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கேன். மாடே வாங்க மாட்டேன். நம்ம வந்து இந்த 10 மாடு அதெல்லாம் வேணாம், ஆசைக்கு ஒரு மாடு. அதுல இறங்கிட்டா அப்புறம் அது பேராசை மாறிடும். ஆமாங்கய்யா, கண்டிப்பா. என்ன பணங்கிட்ட கொடுத்துட்டீங்க? சரிங்க. இப்ப நீங்க இன்னொரு இதுல கூட சொல்லிருந்தீங்க, நம்ம மாடு மட்டும் இல்ல குதிரை எல்லாமே வளர்க்குறோம். எல்லாமே வளர்க்குறோம். இந்த குதிரை தான் அங்க மிஞ்சிட்டு இருக்கதாங்க. இப்ப இந்த இடம் எல்லாமே நம்ம. சரிங்க. சரி சரிங்க. அப்படியே நம்ம எப்படி போவோமா? சரிங்க. நீங்க புதுசா வாங்கின மாடும் நல்ல விளாட்டு மாடு. இப்ப அடுத்து நீங்க இதுக்கப்புறமா வாங்கிட்டே தான் இருப்பீங்களா எப்படிங்களா? நல்ல மாடு வந்து வாங்க முடியாது. நல்ல மாடு வந்து வாங்க முடியாது. சரிங்க. இப்ப இந்த விலை கூட போகுது இல்ல? நான் பழைய மாடு கூட கொடுத்துறேன். சரிங்க. புது மாடுதான் வாங்கி அடைக்கணும். அப்படிங்களா? பழைய மாடு போற உங்களுக்கு. ஆமா, நான் வந்தையுமே கொட்டத்துல பார்த்தேன். இந்த மதுரை வீரன்னு சொல்லி ஒரு மாடு இருந்துச்சு, அந்த மாடு இல்ல. இப்ப நீ கேட்டேன், ஐயா கொடுத்துட்டாரு. பழைய மாடு கூட கொடுத்துட்டு. சரிங்க. புது மாடு தான் தோட்டம். சரிங்க. இப்படி வந்து நீங்க வளர்த்துறீங்க, யார் வேணா அவுத்துட்டு போட்டோம், என் மாடு பாஞ்சா போதும் அப்படிங்கிறீங்க. இது நல்ல விளாண்டா போதும். சரிங்க. சரிங்க. நம்ம டோக்கன் வாங்கி கொடுத்தா வாங்க. உங்க வெள்ள எடுப்போம். ஐயப்பா,
நானே கேட்கலான்னு வந்தேன், நீங்களே வாய் விட்டு சொல்லிட்டீங்க. இல்ல வாங்க, நீ டோக்கன் வாங்க எடுப்போம். சரிங்க சரிங்க, நம்மளும் கேட்டு பார்ப்போம். சமீபமா கூட போன வருஷம் கூட உங்களோட காலம் ஒண்ணு அவனியாபுரத்துல இருந்து காணாம போச்சு. அதுக்கு நம்ம தான் முத முத வீடியோ போட்டோம், மாடு இந்த மாதிரி காணாம போச்சு செட்டுக்கவரோட ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டே வந்து மாடு எல்லாமே வாங்குவீங்க, இதுக்கப்புறமும் வாங்குவீங்க. ஆமா, அதுல மாட்டு அப்புறம் தவளிக்க முடியாது. விளையாடாத மட்டுக்கு கார் பறிச்சு போகுது. ஆமா, அது சரியில்லை. அவ்வளவு சரியில்லை. இந்த வருஷம் நடந்த வருஷம் சரியில்லை. சரிங்க, இந்த உங்களுக்கு குடி இருக்குல்ல, குடிட்டு வந்து பார்த்து வழங்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆளுங்க புடிக்கிற பையங்கள்லாம் கட்டையில இருக்கிறாங்க. சரிங்க, மாடு வெளியில வந்து சும்மா நின்றுகிட்டா இருக்கேன். மாட்டு விளையாண்டா தானே விளையாடுவேன். நல்லா போயிட்டேன். மாடு வந்து வெளியில வந்து விளையாடும். விளையாண்ட ஒண்ணு பையன் என்ன விளையாண்டா விளையாடும். அவங்க கண்டையில திருப்பி பட்டைகிட்டு நின்றுக்கிறாங்க. இது வந்து விளையாடிட்டு இருக்கு. இங்கிட்டு எவனோ மாட்டுக்காரன் எவனும் கிட்ட வந்து குடிப்பு கிட்ட இருந்து பாய்ச்சல் அவனை வெளியினாலும் போகுது. அவ்வளவு மாடு அப்படியே வெளியே வந்து ரெண்டு மாடுமே அப்படிதான் பண்ணாங்க. ஸ்டேடியத்துல அப்படிதான் நினைச்சு, இங்கேயும் அலங்காள அப்படிதான். ஸ்டேடியத்துல என்ன நானே பார்த்தேன், விளையாடுற மாட்டை வந்து விளையாடணும். இல்ல புடிங்க, நான் சொல்றேன் மாட்டை புடிங்க. அவ்வளவு அதை விட்டு போய் கட்டையில நின்றுக்கிறிய மாடு எப்படி விளையாடும். அது கிறுக்கா பிடிச்சிருக்கு, அதான் சுத்திட்டு இருக்கு. ஸ்டேடியத்துல வந்து கரியாதன் நானே பார்த்தேன். ஒருத்தர் அட்டன் பண்ணாரு, அவரை கழட்டி கீழே போட்டு குத்திட்டே இருந்துச்சு. குத்தி இப்படி இப்படி பாத்துச்சு. அப்படி ஆட்கள் நிறைய வந்திருக்காங்க, யாருமே இல்ல. இதுல பின்னாடி ஒரு பையன் வந்து ப்ளூ கலர் பனியன் போட்டு, அவரு இந்த இவர் நம்ம சித்தார்த்து போல யாரோ வேற ஆள் பையன் போன அப்படிங்களா. ஸ்டேடியத்துல நின்று கூட்டி விட்டேன். ஆனா அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆள் நிறைய வந்துட்டீங்க. ஏன்னா நாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னு சொல்றேன், ஆள் நிறைய வந்துட்டீங்க, அதனால மாடை வந்து நாங்க கனெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மாடும் விளையாடல இல்லைங்க. ஆமா ஆமா, டக்குன்னு வந்துருச்சு. ஒருத்தர் மட்டும் தூக்கி போட்டு வந்துருச்சு. விளையாடணும், புளிய கரை விளையாடாதே மாடு விளையாடும். விளையாட்டு மாடுனா எல்லா ஊர்லயும் விளையாடணும். விளையாடணும், எல்லா ஊர்லயும் விளையாடும். விளையாட்டு மாடு வந்து விளையாடும். ஆள் என்ன விளையாண்டா விளையாடும். ஆமாங்கய்யா, அப்ப வந்து ஆட்கள் உள்ள வந்து சுத்தினாங்க, விளையாண்டாங்க. இந்த வருஷம் விளையாடலன்னு சொல்றீங்க. மாட்டை பிடிக்கணும். சரிங்க, திறமை ரெண்டு யாருக்கு பாக்கணும்னு மாட்டுக்கா மனிதனுக்கான அதுல ஜெயிக்கதான். புளிய கரை புள்ளி சுத்தினாவே மாடு போகாத. ஆமா ஆமா, கண்டிப்பா தொடர்ந்து சுத்தி அப்புறம் போகாது மாடு. சும்மா நின்னுச்சுன்னா இடம் தெரியாம நிக்குது. கண்டிப்பா போறதுக்கு வழி தெரியாம, வழி தெரிஞ்சிருச்சா போயிடும்.